வணக்கம் நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி இன்னைக்கு நம்ம வீட்டை அலங்கரித்துக்கு ஒரு சில பொருளெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அந்த பொருளோட லிங்க்கு எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த பொருள் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படி யூஸ் பண்ணுறது அது எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நான் வந்து காமிக்கிறேன் வாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கார்னரில் மாட்டுறது அது மாட்டிட்டு அது மேலே வந்து நம்ம ஒரு புள்ளியார் சிலை இல்லை சாமி சிலை இல்லைனா தொட்டி அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம் இது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதோட நமக்கு ஸ்க்ரூவுமே வந்திருக்கு பாருங்க இந்த கார்னர் பீஸில் பாருங்க இந்த மாதிரி அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நமக்கு என்ன வேணுமோ இடத்தையும் அடைக்காது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு கப்பு யாருக்காவது நம்ம கிஃப்ட் கொடுக்கறதுனா இது வந்து நம்ம கொடுக்கலாம் இதோட ரேட்டு 229 ரூபாய் இது பார்த்திங்கன்னா நமக்கு டோர் மேட்டு டோர் மேட்னால் நம்ம வாசலில் வரும்போதே வாசல் முன்னாடி போடுறது போட்டோம் அப்படின்னா பாருங்கள் ஒரே மாதிரி டிசைனாக இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 599 இது பார்த்திங்கன்னா நம்ம வாசல் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை பெருசாக அப்படியே போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இதை நம்ம கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம் ரெண்டாவது இது வழுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புடிமானம் மாதிரி இருக்குது அதனால் நம்ம வந்து தரையில் போடும்போது வழுக்காது கால் வைக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லை இதை வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா சீக்கிரம் காஞ்சிடும் சில மேட்லாம் நம்ம துவைச்சி போட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக காயும் இது அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு காஞ்சிடும் வாசல் முன்னாடி போட்டோம்னா இந்த மாதிரி கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் என்னென்ன கலர் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேபிளில் வச்சுக்கலாம் அடுப்பு மேடையில் வச்சுக்கலாம் சூடாக இறக்கி நம்ம கல் மேலே வைக்கிறத விட இது மேலே வைக்கலாம் இது வந்து நல்லா வந்து தாங்கும் ரெண்டாவது டேபிளில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இதை எடுத்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸி நம்ம அப்படி அழகாக வச்சுட்டு டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 299 ரூபாய் பாருங்க இதில் பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்குது நமக்கு பாருங்க இந்த மேட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாசல்லையும் ஹால்லையும் போடலாம் இல்லைன்னா கிச்சன் பெட்ரூமில் வந்து நம்ம கீழே பெட்லேருந்து இறங்கும் போது கீழே வந்து நிறைய பேர் மேட்டு போட்டு வச்சுருப்பாங்க இந்த மேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் கால் வலி இருக்கிறவங்க இந்த மேட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் வலி கூட இருக்காது ஏன்னா தரையில் வந்து சிலருக்கு வந்து டைல்ஸ் வந்து செட் ஆகாது கால் வந்து இழுக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்கிறவங்க இந்த மேட் வாங்கி அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம் இதுலேயும் நமக்கு கலர் வந்து நிறைய கலர் இருக்குது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க செம்ம சாஃப்டா இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவுத்தில் மாட்டுறது ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு கட்ட கட்டமாக இருக்கும் சில ஹோட்டலுங்களெல்லாம் போய் பார்த்திங்கன்னா கூட அங்கே கூட அழகாக மாட்டி வச்சுருப்பாங்க கார்னரில் இல்லைன்னா நடுப்புற டிவிக்கு பக்கத்தில் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நான் பிரிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம செவர் என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம இதை மாட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாட்டுறதுக்கு அழகாக இருக்கும் இதில் சின்ன சின்ன பொம்மைங்க அந்த மாதிரியெல்லாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 699 ரூபாய் இதோட நமக்கு ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம செவுத்தில் வந்து ஒரு கபோர்டு செய்யணும் அந்த மாதிரி பண்ணணும் ஒரு சின்ன பொருள் வைக்கிறதுனா அதுக்கு எப்படி வைக்கிறது அப்படிலாம் யோசிப்போம் இந்த மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு நானே கூட சில ரூம்க்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கி அடித்து இந்த ஏதாவது வைக்கிறதுக்கு வீட்டை கொஞ்சம் அழகாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தான் வச்சு ரொம்ப அழகாக சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கலாம் நான் இப்போ காமிச்ச எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்